தமிழகம் முழுவதும் புதிய போக்குவரத்து விதிகள் அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து நெல்லையில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சிவகுமார் நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சிவகுமார், தற்போது பொதுமக்கள் இந்த புதிய விதிமுறை பற்றி என்ன சொல்றாங்க விவரங்கள்? அதாவது புதிய போக்குவரத்து நடைமுறை சட்டம் வந்து இன்று முதல் வந்து அமலுக்காயிருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை வந்து மிக குறைந்த அளவாக வந்து வசூலிக்கப்பட்டு வந்த அபராத கட்டணம் தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வித்தவுட் ஹெல்மெட், அதாவது ஹெல்மெட் இல்லாமல் தலைக்கவசம் இல்லாமல் ரோட்டில் வர்றவங்களுக்கு வந்து 100 ரூபாய் வந்து இதுவரைக்கும் அபராதம் விதிச்சிருந்தாங்க. தற்போது அது வந்து 1000 ரூபாயாகவும், அதே மாதிரி அவசர கால ஊர்திகள்னு சொல்லி கருதப்படுற தீயணைப்புத்துறை, ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களுக்கு வந்து வழிபடாதவங்களுக்கு 10000 ரூபாய் வரையிலும், அதே மாதிரி வந்து குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 10000 ரூபாய் போன்ற அபராத கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்குது. இந்த உயர்த்தப்பட்ட கட்டணம் வந்து காலை முதல் வந்து திருநெல்வேலி மாநகர பகுதியில் இருக்கிற மொத்தம் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகன தணிக்கைகள் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது அபராதம் விதித்து வந்துட்டிருக்காங்க. அதாவது போக்குவரத்து நடைமுறையில் ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடது பக்கம் செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து முந்தக்கூடிய வாகனங்களை வந்து சரியான இடத்துல தான் முந்தணும், பாலங்களில் முந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு நடைமுறைகள் இருந்தாலும், இவர்கள் எதையுமே வந்து பொதுமக்கள் கடந்த கொஞ்ச காலமாக கடைபிடிக்காமல் இருந்த நிலையில் அந்த புதிய போக்குவரத்து அபராத கட்டணத்தை வந்து உயர்த்த அறிவித்தாங்க. அதன் அடிப்படையில் தற்போது அந்த கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்குது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, வந்து வித்தவுட் ஹெல்மெட் இல்லாமலும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமலும் வந்த ஒரு வாகன ஓட்டிக்கு ஏறத்தாழ 2500 ரூபாய் வந்து தற்போது அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது. கடந்த, அதாவது நேற்று முன்தின முறை இதுக்கு வந்து 200 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை வந்து கட்டணம் விதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வந்து இந்த கட்டணம் வந்து மிக கடுமையாக அமல்படுத்தப்பட்டிருக்குது. சீட் பெல்ட் அப்படின்னு கருதப்படுற, அதாவது இப்போ கார்களில் செல்லக்கூடிய ஓட்டுநர்கள் வந்து சீட் பெல்ட் போடணும் இல்லைனா 100 ரூபாய் அபராதம் விதிப்போம் அப்படின்னு சொல்லி கடந்த சில தினங்களுக்கு முன்னால் வரைக்கும் வசூலிச்சுட்டு வந்த நிலையில் தற்போது அது 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்குது. முழுவதுமாக நெல்லை மாநகர பகுதியில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்போது காவலர்கள் கடுமையான தணிக்கையில் ஈடுபட்டுருக்கிறாங்க. இதில் வந்து எந்த விதமான சிபாரிசுகளுக்கும் இடமின்றி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த விதமான சிபாரிசுகளுக்கும் வந்து அவங்க வந்து மன இது கொடுக்காம தற்போது கடுமையான முறையில் வந்து தற்போது அபராதம் வச்சிட்ருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில் இதுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் பெரும்பாலும் சாலை விதிகளை வந்து முறையாக பின்பற்றுறவங்க இதை வந்து வரவேற்கிறாங்க. அமிர்த், தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.